Hello friends, vanakkam and welcome back to Flavors of Preeti. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா வீட் பனானா கேக். இது ரொம்ப ஹெல்த்தியானது, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை யார் வேணாலும் சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் ஓவன் இல்லாமையே கடாயிலே இன்னைக்கு கேக் எப்படி செய்யலாம் நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் 5 பழம் சேர்த்துருக்கேன். பெரிய பழமாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க, சின்ன பழமாக இருந்தால் 4 to 5 சேர்த்துக்கோங்க. இது கூட 1 கப் சர்க்கரை, 1/2 கப் எண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். இது கூடவே 1/2 கப் காய்ச்சி அரைச்ச பால். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இது நல்லா அரைச்சதுக்கு அப்புறமா இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 கப் கோதுமை மாவு, 1 டீஸ்பூன் பட்டைத்தூள். வாழைப்பழம் கேக் செய்யும்போது இது சேர்த்திங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சலிச்சுக்கலாம். சலிச்சதுக்கு அப்புறமா இந்த மாவு எல்லாத்தையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தது, அதனால கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிறேன். நீங்களும் பத்தலைன்னா கொஞ்சமாக பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சிலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக சாக்கோ சிப்ஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சாக்கோ சிப்ஸ் இல்லைன்னா நீங்கள் நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இப்போது எந்த கடாயில் கேக் செய்கிறீங்களோ அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நல்லா கெட்டியான பாத்திரமாக இருக்கணும். இதில் ரெடி பண்ணி வச்ச கேக் பேட்டரை ஊற்றிட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக மேலே சாக்கோ சிப்ஸ் போட்டுக்கிறேன். இப்போ கேக் பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணாத தோசைக்கல் எடுத்து வச்சுக்கோங்க. இது நல்லா சூடாகட்டும். தோசைக்கல் சூடானதுக்கப்புறமா இந்த கடாயை எடுத்து இது மேலே வச்சுக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு கவர் பண்ணிக்கோங்க. இதில் ஹோல்ஸ் இருந்ததுன்னா அதையும் கவர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கேக் நல்லா பேக் ஆகும். 45 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இது நல்லா பேக் ஆகட்டும். 45 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு ஃபோக் ஸ்பூன் எடுத்து இன்சர்ட் பண்ணி பாருங்கள். எந்த சைடும் ஒட்டலைன்னா கேக் நல்லா பேக் ஆகிடுச்சு. இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா கார்னர்ஸில் இந்த மாதிரி நைஃப் வச்சு நல்லா ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிக்கலாம். கேக் நல்லா சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். சாக்கோ சிப்ஸில் இதை சேர்த்தனால குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ அண்ட் ஹாவ் அ குட் டே.